கனமழை ஓய்ந்த பிறகும் சென்னையின் பெரும்பாலான பகுதிகளில் வடியாத வெள்ளம். ஒரு வாரத்திற்கும் மேலாக இயல்பு வாழ்க்கையை இழந்து மக்கள் தவிப்பு. சென்னை பள்ளிக்கரணை, முடிச்சூர், தாம்பரம் பகுதிகள் தொடர்ந்து வெள்ளத்தில் தத்தளிக்கிறது. அத்தியாவசிய பொருட்கள் கூட கிடைக்காமல் மக்கள் அவதி. ஆழ்வார்பேட்டையில் முதலமைச்சர் இல்லம் அருகே பொதுமக்கள் சாலை மறியல். 3 நாட்களாகியும் மழைநீர் வெளியேற்றப்படாமலதால் வாக்குவாதம். சென்னையில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி 3 கட்ட ஆய்வு. வெள்ளம் பாதித்த திருவெற்றியூர், மாதவரம் பகுதிகளில் மக்களை சந்தித்து நிவாரணம் வழங்கினார். அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் சென்னையில் 2வது நாளாக ஆய்வு. மழையால் பாதிக்கப்பட்ட மயிலாப்பூரில் மக்களை சந்தித்து நிவாரணம் வழங்கினார். முல்லை பெரியாறு அணை விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். தமிழக அரசுக்கு அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3வது நாளாக இடைவிடாது கொட்டி தீர்க்கும் மழை. பெரும்பாலான பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கன்னியாகுமரியில் வெளுத்து வாங்கும் கனமழையால் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு. கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. தாமிரபரணி, கோதையாறு, பரளி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்ததால் மக்கள் முகாம்களில் தஞ்சம். தெற்கு அந்தமானில் 12 மணி நேரத்தில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி. 15ஆம் தேதி தாழ்வு மண்டலமாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. கோவையில் ஆசிரியர் பாலியல் தொந்தரவு அளித்ததால் +2 மாணவி தூக்கிட்டு தற்கொலை. போக்சோ சட்டத்தில் கைதான இயற்பியல் ஆசிரியர் சிறையில் அடைப்பு. கோவை மாணவியின் உடலை வாங்க உறவினர்கள், சக மாணவர்கள் போராட்டம். தனியார் பள்ளி முதல்வரை கைது செய்ய வலியுறுத்தல். பாலியல் புகாரில் சிக்கி சிறையில் உள்ள சிவசங்கர் பாபாவின் ரகசிய அறையை திறக்க சிபிசிஐடி திட்டம். சிவசங்கர் பாபாவின் கைரேகை பதிவை வைத்து ரகசிய அறையை திறந்து விசாரணை நடத்த முடிவு. தஞ்சையில் மாமன்னர் ராஜராஜ சோழனின் 1036வது சதய விழா. கொரோனா அச்சுறுத்தலால் 2வது ஆண்டாக ஒரு நாள் மட்டுமே கொண்டாட்டம்.